రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరా యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చదైకి సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితాయవతయ స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య కులపతేర్ వకులాభిరామం శ్రీమత్ తదంగ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరశ్చ మహదాక్వయ భట్టనాథ శ్రీ భక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల ఇతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్ పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షడగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువడి దినాడెండ్రం తెన్కురుహూరెండ్రం மறுவினைய வன்புருணர் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்புருகோர் வேணும் இனத்தாரை அல்லாதிருந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கேத்தி ராமானுதமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற பாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகேறுபோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடீந்து தற்பேரித శ్రీమత్ శ్రీ కురుకేశ కృత షఠజిద్వేదాంత భాష్యం శుభం శ్రీరంగేశ కృతజ్ఞయా శృతి శిరస్సూర్యుక్తారక్రమాత్ వ్యాకుర్వన్ నిగమాంతలక్షణము దత్తామతి నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాహృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం షడగోపసూక్తే సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం సఠారి నామానమహం ప్రపద్యే. ఎంబెరుమాన్ செய்தருளக்கூடிய அனுகிரகங்களிலேயே மிகவும் சிரேஷ்டமான அனுகிரகம் என்பது நம்முடைய மனசுக்குள்ளே வந்து எம்பெருமான் ஸ்திரமாக எழுந்துருளி இருக்கிறான் அப்படிங்கிறதுதான். இதனை சுவாமி நம்மாழ்வார் விசேஷமாக அனுபவிக்கிறார் இருத்தும் வியந்து என்கிற திருவாய் மொழியில. எத்தனையோ அனுகிரகம் எம்பெருமான் பண்ணி இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு அருளாகவே நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு நம்மாழ்வார் அழகாக சாதிக்கிறார். ஏன்னா தருந்தான் அருள் தான் இனியான் அறியேனே பெருந்தால் கலிற்று கருள் செய்த பெருமான் தருந்தான் அருள் தான் இனியான் அறியேனே. இதற்கு மேலே எந்த ஒரு அணும் செய்தாலும் இதற்கு முன்னாடி என்ன செய்தாலும் அது எதுவுமே இதற்கு ஈடாகாது. பொதுவாக எம்பெருமானுடைய திருநாமத்தில உபனிஷத்துல ஒரு திருநாமம் மனோமயகா அப்படின்னு ஒரு திருநாமம் பெருமாள். அதற்கு சுவாமி பகவத் ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணும்போது பரிசுத்தேன மனசா ஏகேன கிராஹ்யா, நல்ல பரிசுத்தமான மனசனாலேதான் பெருமாளை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சாதித்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து சாதிக்கிறார், மலின மனோபிகி மலினா நாமேவ கிராஹ்யத்வாத், மலின மனசனாலே மலின புருஷர்கள் தான் அறிந்து கொள்ள முடியும். அதாவது என்ன கேட்டா, ஒருத்தருடைய மனசுல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவளுடைய சுபாவம் நமக்கு புரியும். நல்ல மனசுல நல்ல புருஷாள் இருப்பா, சத்துக்களுடைய மனசுல சத்துக்களான விஷயங்கள் எல்லாம் இருக்கும், கெட்டவர்கள் மனசுல கெட்ட புருஷர்கள் தான் இருப்பார், அவ மனசுல கெட்ட காரியங்கள் தான் இருக்கும். எம்பெருமானுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா, பரிசுத்தமான மனசுல எம்பெருமான் வீற்றிருக்கிறான் அப்படிங்கிறது அவனுடைய பெருமை என்பதாக அந்த மனோமயா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அந்த மாதிரியாக எத்தனையோ அனுகிரகம் எம்பெருமான் பண்ணட்டும், ஆனால் என்னுடைய மனசுல வந்து எம்பெருமான் வீற்றிருக்கிறானே
இது அவனுடைய வாத்சல்யத்தை காமிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்துட்டு வர இந்த திருவாய்மையிலே 9வது பாசனம் இப்பொழுது பார்க்கணும். வயிற்றில் கொண்டு நின்றொழிந்தாரும் எவரும் வயிற்றில் கொண்டு நின்றொரு மூலகும் தம் வயிற்றில் கொண்டு நின்ற வண்ணம் நின்ற மாலை வயிற்றில் கொண்டு மன்ன வைத்தேன் மதியாலே. நாலு வரையிலுமே வயிற்றில் கொண்டு அப்படின்னு வரும். கொஞ்சம் அர்த்தத்துல கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. எம்பெருமான் உலகம் மொத்தத்தையும் தன்னுடைய திருவயிற்றில் வைத்து ரட்சித்தான் பிரளய காலத்திலே அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரியாக பிரம்மாவானவர் ஒரு கால விசேஷத்திலே சகல ஜீவர்களையும் தன்னுடைய திருமேனியிலே தன்னுடைய சரீரத்திலே வைத்திருந்தார் என்பதாக உபநிஷத்து சொல்லுகிறது. அதாவது சிருஷ்டி காலத்துல ஆத்திய காலத்துல எல்லா ஜீவர்களையும் பிரம்மாதான சிருஷ்டிக்கிறார். அப்ப பெருமாள் என்ன பண்ணாராம், ஜீவர்களை எல்லாம் சிருஷ்டி அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மாவுக்கிட்டேயே எல்லா ஜீவர்களையும் ஒப்படைச்சுட்டார். அந்த ஜீவர்கள்னா பிரம்மாவுடைய சரீரத்துல ஒட்டின் இருந்தாலும் எல்லாரும் அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட பிரம்மா என்ன, அதே மாதிரி இன்னும் மற்ற தேவர்கள் எல்லாம் யார் யார் இருக்காளோ அவர்கள் எல்லாருமே, அது மாதிரி இன்னும் சகல அச்சேதன வஸ்துக்கள் என்ன இருக்கோ இது எல்லாத்தையுமே எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினாலே நிர்வாகம் செய்து தன்னுடைய சங்கல்பத்தினாலே நியமனம் செய்து ஈஸ்வரனாக எம்பெருமான் இருக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் என் மனசிலே வைத்து அறிந்து கொண்டேன். அவனுடைய பிரணயத்துவம் என்கிற குணத்தினாலேயே அவன் என் மனசிலேயும் அவன் விஷயமாக ஆனான் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். முன்னாடியே சொன்ன மாதிரி பெருமானை மனசுல வைக்கிறோங்கிறது நம்முடைய சாமர்த்தியம் இல்லை. உண்மையில இந்த இடத்துல கூட இருக்கலாம் பெருமாள் வந்து இருக்கான் இல்லையா, அது அவனுடைய வாத்சல்யம் அப்படின்னா இதனுடைய சாரம். பக்தருடைய ஹிருதயத்திலே எம்பெருமான் ரதாக சந்தோஷத்தோடு வைத்திருக்கிறான் அப்படின்னு இந்த திருவாரூரினுடைய குணமாக சாதிக்கிறான். இப்ப பாசுரத்தினுடைய அர்த்தம் பார்த்தா, வயிற்றில் கொண்டு நின்றொழிந்தாரும் எவரும், முதல்ல வயிற்றில் கொண்டு நின்றொழிந்தார் அப்படின்னு பிரம்மாவை சொல்றார். பிரம்மாதான் தன்னுடைய வயிற்றுனா இங்க பொதுவாக அவருடைய சரீரத்துல அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லா ஜீவர்களையுமே தன் சரீரத்துல பிரம்மா வைத்திருந்தார். அதாவது ஜீவ சமஷ்டி அப்படின்னு பெயர் இதற்கு. முதல்ல முதல்ல பெருமாள் சிருஷ்டிக்கும் போது என்ன பண்றான்னு கேட்டான்னா, பிரம்மாண்டங்களை எல்லாம் சிருஷ்டித்து அதுக்கப்புறம் பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார். அந்த பிரம்மாண்டத்துல பெருமாளுடைய நாபிகோணத்திலிருந்து பிரம்மா வர அந்த பிரம்மா கிட்ட சொல்ற, நீ எல்லா ஜீவர்களையும் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு. ஜீவர்களை சிருஷ்டிக்கணும்னா புதுசா சிருஷ்டிக்க முடியாது. எந்த ஜீவர்களை சிருஷ்டிக்கணும்னா மொத்த ஜீவர்களையும் பிரம்மா கிட்ட ஒப்படைச்சுட்டார். அனந்த கோடிக்கணக்கான கோடி கோடி கணக்கான ஜீவர்கள் இருக்கா இல்லையா, இப்ப எல்லாரையும் பிரம்மா கிட்ட ஒப்படைச்சுட்டார். அதனால அவரை வச்சு நீங்க சிருஷ்டிக்கணும் அப்படின்னா, அவ எல்லாரும் பிரம்மாவுடைய வயத்துல மொய்த்து இருந்தாளாம். அதனாலே எல்லாரையும் வயிற்றில் கொண்டு நின்றுழிந்தார் அப்படின்னா பிரம்மாதான் எல்லாரையும் தன்னுடைய சரீரத்திலே வைத்து அதனால இருந்தவர் அப்படின்னு அர்த்தம். இதற்கு வந்து சாக்ஷாத் சுவாமி வியாக்கியானம் சாதிக்கும் போது, தேவ மனுஷாதி ரூபேண வியஷ்டி ஆக கடவ ஜீவ சமஷ்டி எல்லாம் தங்கள் சரீரத்துக்குள்ளே நிரம்பி இருக்கும்படி நின்று அதனாலே லத்தை சிறியதையா கிருதகத்திராயிருந்த சதுர்முகங்களையும் பிரம்மாக்கள் நாபி பத்மத்திலே ஜனிக்கும் பொழுது வெஷ்டி ஜீவராக கடவு ஜீவ புஞ்ச பரித விக்கிரகராயிரே ஜனிப்பது ஒழிந்தார் என்கிற பதத்தாலே கிருதகிருத்தியத்துவம் தோன்றுகிறது அப்படின்னார். இத பல விஷயங்கள் சாதிச்சிருக்க. அதாவது சதுர்முகனை பெருமாளானவன் நாபி பத்மத்தில் சிருஷ்டிக்கும் போது இந்த ஜீவர்களை எல்லாத்தையும் சேர்த்து அவர் திருமேனியில வச்சுதான் சிருஷ்டிச்சார் அப்படின்னு ஒரு விஷயம். இதுக்கு ஜீவ சமஷ்டி அப்படின்னு பெயர். சமஷ்டினா சமுதாயம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் சமஷ்டினா பிரிவு இல்லாமல் இருக்கணும், வியஷ்டினா பிரிவா இருக்கணும். அதாவது ஜீவர்கள்ல தேவர்கள் மனுஷர்கள் மிருகங்கள் பட்சிகள் அந்த மாதிரி பல விதமான பிரிவெல்லாம் இன்னும் வரல, இனிமேதான் வரப்போகுது. அந்த பிரம்மா சிருஷ்டிச்சுதான் எல்லாம் வரப்போகுது. தேவாதி சத்துர்வித சிருஷ்டி எல்லாம் பிரம்மா தான் பண்றார். பிரம்மா பண்றாருன்னா பிரம்மாவுக்குள்ளே அத்தறியாமையா இருந்து பெருமாள் பண்ண போறார். இப்ப அதுக்கு முன்னாடி ஜீவர்கள் பொதுவா தான் இருந்தது, அதனால அதுக்கு ஜீவ சமஷ்டின் பெயர். பின்னாடி அவர்கள்லாம் பலவிதமாக பிரிந்து சிருஷ்டி ஆகும்போது அதுக்கு ஜீவ வியஷ்டி அப்படின்னு பெயர்.
அதனால பின்னாடி ஜீவ கிருஷ்டி வரதுக்கு முன்னாடி ஜீவ சமஷ்டியா இருக்கும் போது எல்லா ஜீவர்களுமே பிரம்மா கிட்டதானே இருந்தார் அப்படின்னு சொல்ற. இதுல அதனால பிரம்மாவானவர் வயிற்றில் கொண்டு நின்றொழிந்தார் அப்படின்னு அவரை சொல்றது. அதான் இங்க ஒழிந்தார்னு ஒரு பதவி இருக்கு. அப்படின்னா கிருதகிருத்தியரானார், வயிற்றுல மொத்தத்தையும் வச்சுட்டார் அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த ரீதியில பார்த்தா பிரம்மா கிருதகிருத்தியரானார். ஏன்னா பிரம்மா சிருஷ்டிக்கணும், சிருஷ்டிக்கணும்னா எப்படி சிருஷ்டிக்கிறதுன்னு தெரியல. அப்ப பெருமாள் வந்து மொத்த ஜீவர்களையும் ஒப்படைச்சு விடுறேன், அப்பா இனிமே நிம்மதியா சிருஷ்டிக்கலாம் அப்படின்னு பிரம்மா நினைச்சாராம். அந்த ரீதியில வயிற்றில் கொண்டு நின்றுழித்தார். இந்த பிரம்மாவத்தானே சொல்லணும், நின்றொழிந்தான் அப்படின்னு சொன்னா கூட போரும். ஆனா நின்றொழிந்தார் அப்படின்னு சொல்றது பல பிரம்மாக்கள். ஏன்னா ஒரு பிரம்மா மாத்திரம் இல்லை, இவருக்கு எத்தனையோ பிரம்மாக்கள் வந்திருக்கா. பிரம்மாண்டமே எத்தனையோ பிரம்மாண்டம் இருக்கு, ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் ஒவ்வொரு பிரம்மா இருக்கா. அதே மாதிரி காலத்தினால எத்தனையோ பிரம்மாக்கள் இது வரைக்கும் வந்திருக்கா, இனிமேலும் வருவார். அதனால பிரம்மாக்கள் அப்படின்னு சொல்றது. பிரத்யண்டம் சதுர்முக பேதாது பகுவச்சனம், ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலையும் சதுர்முகம். அதனால அப்படிப்பட்ட எல்லா பிரம்மாக்களையும் நியமனம் செய்வோம் ஈஸ்வரன் பின்னாடி வரப்போம். வயிற்றில் கொண்டு நின்றொழிந்தாரும் எவரும், எவரும்னா மற்றவர்கள், அதாவது மற்ற தேவர்கள். பிரம்மா தவிர இந்த பிரம்மாவினாலே சிருஷ்டிக்கப்பட்ட தேவ மனுஷ்ய பக்ஷி மிருகன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவர்களையும். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம், வயிற்றில் கொண்டு நின்ற ஒரு மூலகம். அடுத்து இதுவரைக்கும் சொன்னது சேத்தனர்களை, பிரம்மாவும் பிரம்மாவினாலே சிருஷ்டிக்கப்பட்ட, பிரம்மாவும் பிரம்மாவினாலே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சேத்தனர்களும் அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் அச்சேதன வஸ்துக்கள் பார்த்தான்னா வயிற்றில் கொண்டு, இதெல்லாம் பெருமாளுடைய வயிற்றிலேயே இருந்தவை. ஏன்னா பிரளய காலத்துல பெருமாள் தன் வயிற்றிலே வைத்திருந்தான். அப்போ வயிற்றில் கொண்டு நின்ற ஒரு மூவுலகம், வயிற்றில் கொண்டு இருந்த நின்ற ஒரு மூவுலகம், நின்ற ஒருங்கிறதான் நின்றொருன்னு சேர்த்தாய். இப்படி மூணு லோகம் அப்படின்னா, மூணு லோகம்னா இந்த 14 லோகம் எல்லா அண்டங்கள் எல்லாத்தையும், அதையே மூணு லோகம் சொல்றேன்னா கிருத்தகம் அகிருத்தகம் கிருத்தகா கிருத்தகம்னு மொத்தம் மூணா பிரிச்சிருந்தான். அதனால அந்த அந்த ரீதியில வயிற்றில் கொண்டு, வயிற்றில் கொண்டு நின்ற ஒரு மூலகம். ஆக இப்படியாக சகல சேத்திரங்களையும் சகல அச்சேத்திரங்களையும் அப்படின்னு அர்த்தமாயிருச்சு. இவற்றையெல்லாம் தன் வயிற்றில் கொண்டு நின்ற வண்ணம் நின்ற மாலை, இப்படி எல்லா சேத்தனா சேத்தன வஸ்துக்களை எல்லாம் தன் வயிற்றிலே கொண்டு நின்ற வண்ணம் நின்றவன் எம்பெருமான். இங்கே தன் வயிற்றிலே வைத்து அப்படின்னா தன்னுடைய சங்கல்பத்தினாலே தரித்து அப்படின்னு அர்த்தம். எல்லாம் அவங்கிட்ட இருக்குன்னா அவன் சங்கல்பத்துல இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அந்த ரீதியிலே பெருமாள் எல்லாவற்றையும் தன் சங்கல்பத்தினாலே ரட்சிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நின்றவண்ணம் நின்றவன் அப்படின்னா, இதையெல்லாம் சங்கல்பத்தினாலே ரட்சிக்கும் போதோ, அதனாலே ஏதாவது ஆயாசமா, அதனாலே ஏதாவது கஷ்டமானா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்பவும் எப்படி நிற்கிறானோ அப்படியேதான் நிற்கிறான். பிரளய காலத்துல பெருமாள் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் சிருஷ்டி காலத்திலையும் இருக்கார். சிருஷ்டிக்கும் போது ரொம்ப ஆயாசமாச்சு, இத்தனை பேரையும் சிருஷ்டிக்கணுமே, இத்தனை பேரையும் ரட்சிக்கணுமே அப்படின்னா, இந்த சிருஷ்டிக்காமல் இருந்தாரோ இல்லையோ பிரளய காலத்துல, அப்ப எப்படி இருந்த இந்த ஆயாசம் தெரியாம இருந்திருக்கோமோ இல்லையோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்க. ஆனா அவருக்கு ஆயாசங்கிறதே கிடையாது. அதனால ஒரு ஆயாசமும் தோற்றாமல் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பவன் அப்படிங்கிறது தான் நின்ற வண்ணம் நின்ற மாலை. மால்னா சர்வேஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். தம்முடைய சங்கல்ப சகசிர ஏகதேசத்திலே அடக்கி கொண்டு நின்ற வண்ணம் நின்ற, பூர்வம் தான் இருந்த பிரகாரமே இருந்தவன், ஒரு ஆயாசமும் தோற்றாமல் நித்தியோஜ்வரனா இருந்தவன் அப்படின்னு சாக்கா சுவாமி சாதிக்கிறான். பூர்வம் எப்படி இருந்தாரோ அப்படியே இருந்தார். எல்லாவற்றையும் தன்னுடைய சங்கல்பத்தின்னு சொல்ற சங்கல்ப சகசிர ஏகதேசத்திலே பெருமாளுடைய சங்கல்பத்தினாலே எத்தனையோ காரியங்கள் நடக்கும். அதுல எத்தனையோ ஆயிரத்துல ஒரு பங்குதான் இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான் பெருமாள் அப்படிங்கிறது. தன்னுடைய சங்கல்பம் மொத்தத்தை வச்சு சிருஷ்டிச்சா நினைக்க வேண்டாம், சங்கல்பத்துக்கு மகாபிரபாவம் அப்படிங்கிறது உண்டு. அதுல ஏதோ ஒண்ணு ஒரு சின்ன ஒரு சங்கல்ப ஏகதேசத்தினாலே பெருமாள் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாமா. அப்படி சிருஷ்டிக்கிறான் மாத்திரம் இல்ல, ரட்சிக்கிறான்ங்கிறத இங்க முக்கியம். தன் வயிற்றில் கொண்டு நின்ற வண்ணம் நின்றமாலை, இதைத்தான் பிள்ளான் சாதிக்கும் போது மொத்தமாக சேர்த்து சாதிக்கிறார். அண்டங்களையும் அண்டாந்தர்வர்த்திகளான சதுர்முகர்களையும் சதுர்முக ஆஜ்ஞாவர்த்திகளான தேவாதி ஸ்தாவராந்தமான சதசத் வஸ்துகளையும்
ஸ்வசஹஸ்ர ஏகதேசத்தினாலே நியமித்தருளிகிற எம்பெருமான் அப்படின்னு சாதிக்கிற அண்டங்களையும் அப்படின்னு அச்சேதன வஸ்துக்கள் அண்டான் தர்வர்த்திகளான சதுர்முகர்களையும் ஒவ்வொரு அண்டத்திலையும் இருக்கக்கூடிய சதுர்முகர்கள் பிரம்மாக்கள் சதுர்முக ஆஜ்யா வர்த்திகளான தேவாதி ஸ்தாவர ஆந்தமத்தினுடைய கட்டளைப்படி இருக்கக்கூடியவர்கள் சதுர்முகனாலே சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் தேவாதி தெரிய மனுஷிய ஸ்தாவர பக்ஷின்னு எல்லாரையுமாக சதசத் வஸ்துக்களையும் சங்கல்ப சகஸ்ர ஏகதேசத்தினாலே மொத்தத்தையும் சின்ன ஒரு சங்கல்பத்தினாலேயே நியமனம் செய்பவன் ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை வயிற்றில் கொண்டு நின்ற வண்ணம் நின்ற மாலை வயிற்றில் கொண்டு மன்ன வைத்தேன் மதியாலே. அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் என் வயிற்றில் கொண்டு மன்ன வைத்தேன் மதியாலே. மதியாலன்னா என்னுடைய புத்தியினாலே அந்த எம்பெருமானை நான் என் வயிற்றில் வைத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டானா, நான் என்னுடைய ஹிருதயத்திலே வைத்தேன் தான் அர்த்தம். இப்பவுமே வயிற்றுல வைக்கிறதுன்னா கரெக்டா வயிற்றுக்குள்ள வைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, என்கிட்ட வச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். மதியாலேனா மனசினாலே, ஞானத்தினாலே அவனை கொண்டு, ஏன்னா மதியாலேனா ஞானத்தினாலே கொண்டு அப்படின்னா அறிந்து கொண்டு வயிற்றில் என்னுடைய ஹிருதயத்திலே மன்ன வைத்தேன், ஸ்திரமாக இருக்கும்படி வைத்தேன், திருடமாக அறிந்து கொண்டேன் அப்படின்னு தாத்தம் சாதிக்கிறார். எம்பெருமானை திருடமாக நான் புரிந்து கொண்டு அவனை என் மனசிலே வைத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட எம்பெருமான் சகல லோகங்களையும் சிருஷ்டித்து நியமித்து இருக்கக்கூடிய எம்பெருமானை யான் என்னுடைய ஹிருதயத்திலேயே திருடமாக வைத்துக் கொண்டேன், மன்ன வைத்தேன் அப்படின்னு சாதிக்கிறார். வயிற்றில் கொண்டு நின்றொழிந்தாரும் எவரும் வயிற்றில் கொண்டு நின்று ஒரு மூவுலகும் தம் வயிற்றில் கொண்டு நின்ற வண்ணம் நின்ற மாலை வயிற்றில் கொண்டு மன்ன வைத்தேன் மதியாலே. அவனை புரிந்து கொண்டு என் வயிற்றிலே என்னுடைய மனசிலே வைத்து நான் திடமாக பற்றி கொண்டேன் என்பதாக இதுக்கு அர்த்தம். இந்த பாசுரத்தினாலே என்ன விஷயத்தை சொல்லுகிறார்னு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா எம்பெருமானின் மனசிலே வந்திருந்தது அவனுடைய வாத்சல்யம், அவனுடைய உத்தமமான ஒரு குணம், இந்த குணத்தை தவிர மற்ற குணத்தை நான் குணமாகவே நினைக்க மாட்டேன், இப்படியெல்லாம் விசேஷமாக ஆழ்வார் சொல்லி கொண்டு வருகிறார். இந்த பாட்டுல விசேஷமா என்ன சொன்னார், எம்பெருமானை என் மனசிலே வைத்தேன். போன பாட்டுல கூட என்ன சொன்னார்னா, வெறிதே அருள் செய்வார் செய்வார்கட்கு உகந்து அப்படின்னு, எம்பெருமான் ஒண்ணும் இல்லாமல் நான் எந்த உபாயமும் செய்யாமலேயே எனக்கு இந்த அனுகிரகத்தை பண்ணான் அப்படின்லாம் சொன்னார். இந்த பாட்டுல எப்படி என்ன சொல்றார் அப்படின்னா, விசேஷமா ஒண்ணும் சொல்லல, ஆனா இதுவரைக்கும் சொன்ன விஷயத்தை சங்கிரகமாக சுருக்கி இந்த பாட்டிலே முடிவுரையாக சாதிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். இத்தால் எட்டு பாட்டாலும் பிரதிபாதித்த அர்த்தத்தை சாமானியன உபசம்ஹிக்கிறார் அப்படின்னு சாஸ்திரா சுவாமி சாதிச்சுட்டார். எட்டு பாட்டாக எத்தனை விசேஷமா அனுபவிச்சிருந்தார், இப்ப முடிக்க போறார். இது ஒன்பதாவது பாசுரம், அடுத்து பத்தாவது பாசுரத்திலே ஒரு விசேஷத்தை சொல்லி முடிச்சு போறார். பதினொன்று பலஸ்ருதி அப்படின்னு வரப்போகுது. அதனால முடிவுரையாக இதை அப்படி செய்கிறார். மொத்தமாக என்ன முடிவுரை அப்படின்னு கேட்டார், சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன், சகல லோகத்தையும் நியமனம் பண்ணக்கூடியவன், அவனை என் மனசிலே நான் வைத்தேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை இங்க சொல்றார். எட்டு பாசுரத்திலே முதல்ல இருத்தும் வியந்தின்மை தன் பொன்னடிக்கீழ் என்று என்பதாக ஆரம்பித்து எம்பெருமானுடைய ஒரு வாத்சல்யம், எம்பெருமானுக்கு என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பிரணயத்துவம் என்ன, நான் ஏதோ அவனை போய் என்னென்னமோ சொன்னேனே, எம்பெருமானே எனக்கு நீ சேவை தரலையே, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேனே, அவனை பிரிந்து நான் பட்ட கஷ்டத்தை விட என்னை பிரிந்து அவன் அதிகமாக கஷ்டப்பட்டு என்னுடைய எனக்கு சேவை சாதிக்கணும் என்பதற்காக முன்னாடியே என் மனசிலே வந்து எழுந்துள்ளி இருக்கிறானே, இவனை போய் நான் இப்படி சொன்னேனேன்னு எம்பெருமானுடைய மானச சம்சலேஷத்தை கொண்டாடி அவனுடைய கல்யாண குணத்தை கொண்டாடுகிறான். இரண்டாவது பாட்டிலே சொல்லும் போது தருந்தான் அருள்தான் இனியான் அறியேனே, எம்பெருமான் சேர்ந்த இந்த அருள் தவிர வேற அருளை நான் அருளாகவே நினைக்க மாட்டேன் என்பதாக சாதிக்கிறார். மூணாவது பாட்டிலே பொருள்தான் ஈதனில் மூலகும் பொருள் அல்ல, எனக்கு இப்படி இருக்குன்னு மாத்திரமல்ல எம்பெருமான கேளுங்கள், அவன் என்னுடைய மனசுல இருக்கிறது தான் பரம புருஷார்த்தம், இதை தவிர மூணு திரைலோக்கியமும் நித்திய விபூதியும் சேர்ந்தா கூட எனக்கு புருஷார்த்தம் இல்லை, ஆழ்வாருடைய மனசிலே இருப்பதுதான் எனக்கு புருஷார்த்தம் அப்படின்னு எம்பெருமான் நினைக்கிறான் அப்படின்னார். நாலாவது பாசுரத்திலே மாயமயக்கு மயக்கான் அப்படின்னார், எம்பெருமான் என் மனசிலே வந்து இருப்பது ஒரு மாயமோ ஒரு மயக்கோ எதுவுமே கிடையாது, பின்ன எல்லாம் சத்தியம், நீயே வைத்தருளி நான் உண்மையாலே பெருமான் வந்திருக்கான்,
மேலோட்டமா பார்த்தா இதெல்லாம் பிரம்மமோ, ஓரளவு நமக்கு தான் அப்படி தோன்றதோ, நம்ம மனசுல பெருமாள் வந்திருக்கான்னு நம்ம தான் நினைச்சுட்டோமா? அப்படி கிடையாது. உண்மையில சத்தியமாகவே பெருமாள் இந்த அருளை செய்தவர்களே தான் அப்படின்னு அதை அனுபவித்தார். அந்த அஞ்சாவது பாசுரத்துல திகழும் மணிக்கொன்றம் ஒன்றே ஒத்து நின்றான் அப்படின்னு எம்பெருமான் என் மனசிலே இருந்தது மட்டுமல்லாமல் என் மனசை விட்டு தான் வெளியே போக மாட்டாதபடி தன்னுடைய திவ்ய ரூப சௌந்தரியத்தை காண்பித்து நான் உன்னை விட்டு அகலமாட்டேன் என்பதாக அவன் என் மனசுக்கிலே வந்து இருக்கான் என்கிற விஷயத்தை சொன்னார். அடுத்த பாசுரத்திலே கருமாணிக்க குன்றத்து தாமரை போல திருமார்பு கால் கண்கை செவ்வாய் உந்தியானே அப்படின்னு சொல்லும் போது எம்பெருமான் என் பக்கம் இருக்கக்கூடிய அபினிவேசத்தாலே இதை செய்தான். ஏதோ போனா போறது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கல. தானம் பண்ணும்போது ஏதோ போனா போறது கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்க முடியும். அந்த மாதிரி போனா போறது இவன் மனசுல இருக்கலாம், போனா போது அவாத்துக்கு வேணா போயிட்டு வரலாம், கூப்பிடுற போயிட்டு வந்துடலாம் அப்படின்லாம் போறது இல்லை. ஆழ்வார் மனசுல இருக்கிறதே தனக்கு ஒரு பெரிய விஷயம் நினைச்சுட்டு வரானா. ஏன்னா பொருள் தான் மற்றனுக்கும் ஒரு பொருள் தன்னில் சீர்க்க தருமேல் பின்னையார்க்கு அவன் தன்னை கொடுக்கும். இல்லட்டா இவனை தவிர வேற யாரும் இல்லையா அப்படின்னு அந்த எண்ணமெல்லாம் இல்லாமல் ஆழ்வாருக்கு தன்னை கொடுப்பதே பரம பொருளார்த்தமாக தான் நினைத்து கொண்டு அந்த அபினிவேசத்தோடே கொடுக்கிறான் அப்படின்னு சாதித்தான். அடுத்து ஏழாவது பாசுரத்திலே செவ்வாய் முருவலோடு எனது உள்ளத்து இருந்த அப்படின்னு தன்னுடைய அழகை காட்டி என் மனசிலே வந்திருந்த எம்பெருமான் நான் அவரை சேவிக்கும் போது அதனாலே அந்த ஒரு பிரீத்தியினாலே மிகவும் அழக அதிகமாக அவன் சேவை சாதித்தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். எட்டாவது பாசுரத்திலே வெறிதே அருள் செய்வன் எம்பெருமான் இப்படிப்பட்ட பரம அனுகிரகம் பண்ணுவதற்கு நான் தபஸ் பண்ணியிருக்கணும், ஆனா தபஸ் பண்ணேனா? நான் ஒண்ணுமே பண்ணல, ஏதோ ஒரு வியாஜத்தை வைத்து எம்பெருமான் எனக்கு இப்படிப்பட்ட அனுகிரகத்தை பண்ணான் அப்படின்னு இத்தனை விஷயம் சொல்றாரு. இத்தனை விஷயம் எட்டு பாசுரத்துல இருக்கு. இதெல்லாம் மொத்தம் ஒரு முடிவுரையா ஒன்னு சாதிக்கணுங்கிறதுக்காக இவன் எப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் வயிற்றில் கொண்டு நின்றொழிந்தாரும் எவரும் வயிற்றில் கொண்டு நின்றொரு மூவரகும் தன் வயிற்றில் கொண்டு நின்ற வண்ணம் நின்றமால் அப்படிப்பட்ட எம்பெருமான் என் மனசிலே வந்து இருந்தானே. அப்படிப்பட்ட எம்பெருமான் படியை அறிந்து கொண்டேன் இரே என்கிறார். இப்படிப்பட்ட எம்பெருமானை நான் நதியாலே அறிந்து கொண்டேன் அப்படின்னு ஆழ்வார் இங்கே சாதிக்கிறார். அடுத்து பைத்தாவது பத்தாவது பாசம் வைத்தேன் மதியால் எனது உள்ளத்தகத்தே எய்த்தே ஒழிவேன் அல்லேன் என்றும் எப்போதும் மொய்த்தே திரை மோது தன் பார்க்கடலுளால் வைத்தேல் சுடர் பாம்பனை நம் பரணையே. நல்ல திருப்பார்க்கடலிலே நல்ல அலைகளெல்லாம் மோதும் போது இருக்கக்கூடிய திருப்பார்க்கடலிலே குளிர்ந்த திருப்பார்க்கடலிலே ஆதிசேஷன் என்கிற அற்புதமான சயனத்திலே படம் விரித்து இருக்கக்கூடிய அந்த உத்கிருஷ்டமான திருவனந்தாழ்வான் மேலே எம்பெருமான் நித்தியமாக கண் வளர்ந்து அருள்கிறார். ஆசிரியர்களிடம் எம்பெருமானுக்கு எத்தனை பிரீத்தி என்பது அதை பார்த்தாலே நமக்கு தெரியும். அத்தனை பிரீத்தியோடு இருந்த எம்பெருமானை அடியேனும் வைத்தேன் மதியால் எனது உள்ளத்து அகத்தே அப்படின்னு புத்தியாலே அவனை புரிந்து கொண்டு என்னுடைய மனசுல உள்ளுக்குள்ளே நான் அவனை வைத்தேன், நிதி போல வைத்தேன். எப்படியானால் ஆச்சரியமான நிதி கிடைத்தால் அதை பத்திரமாக பீரோக்குள்ள போட்டு லாக்கருக்குள்ள போட்டு அதுக்குள்ள உள்ள வெளியில தெரியாம உள்ளுக்குள்ள போட்டு பூட்டு பூட்டி வைப்போமோ அந்த மாதிரி எம்பெருமானை என் உள்ளத்தகத்தே அழகாக வைத்தேன். எய்த்தே ஒழிவேன் அல்லேன் இனி அவனை நான் விடவே மாட்டேன், பிரிந்து நான் இருக்கவே மாட்டேன், ஒரு கணம் கூட பிரிந்து இருக்க மாட்டேன் என்றும் எப்போதும் என்பதாக இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். இதுக்கு வந்து இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த மொத்தமாக நீர் சொன்னீரே கடைசியில எம்பெருமானை என்ன என்று புரிந்து கொண்டீர். எம்பெருமானுடைய சுபாவம் என்ன? உங்க மனசுல எம்பெருமான் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுனாலே எம்பெருமானை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? எம்பெருமான் படியை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்ற போன பாசுரத்துல சொல்லும் போது வயிற்றில் கொண்டு மண்ணை வைத்தேன் மதியாலே அப்படின்னா மதியாலே கொண்டுன்னு அர்த்தம் சொல்ற. புத்தியினாலே புரிந்து கொண்டு என் மனசிலே வைத்தேன். அப்ப என்னென்ன புரிஞ்சுண்டு? எம்பெருமானுடைய சுபாவம் என்ன? என்ன சுபாவம் நீர் புரிஞ்சுண்டீர் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா அதுக்கு பதில் சொல்ற ஆசிரியர் பக்கம் அபினிவேஷ்டனாயிருக்கை அவன் படி என்று அறிந்து கொண்டேன். ஆசிரியர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப அபினிவேசத்தோடு கூட ரொம்ப ரொம்ப ஆசையோடு கூட இருப்பவன் எம்பெருமான் அப்படிங்கிறதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு முடிக்கிறார். இங்க
இத்தனை பாசுரங்களாக எம்பெருமானுடைய மனசிலே இருந்தானே, அது எம்பெருமானுடைய எந்த சுபாவத்தை குறிக்கிறது அப்படின்னா, ஆசிரியர்கள் பக்கம் எம்பெருமான் மிகவும் ஈடுபாட்டோடு கூட அவர் மனசிலே இருக்கக்கூடியவன், இதான் ஸ்வஜன கிருதி ரதகன் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய இந்த கல்யாண குணம். அந்த குணத்தோடு கூட எம்பெருமானை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறேன். அது சரி, வாஸ்தவம் தான். ஆனால் இது முதல்ல இருந்தே சொல்லிட்டு தானே இருக்க ஆழ்வார். ஆசிரியருடைய ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமான் வீட்டு இருக்கிறான், ரொம்ப அபிநிவேசத்தோடு வீட்டு இருக்கிறான். மூணாம் பாசுரத்தெல்லாம் சொன்னாரு, இப்ப எதுக்கு திருப்பி சொல்றார் அப்படின்னு கேட்டா சந்தேகம் வரலாம் நமக்கு. ஏன்னா போன பாட்டுல என்ன சொல்றாருன்னா, ஜெகன் நியந்திரத்துவம் சொன்னார், ஜெகத்தை எல்லாம் நியமனம் பண்ணக்கூடியவன், பிரம்மாவை சிருஷ்டித்து ரட்சிக்க கூடியவன், தேவர்களை எல்லாம் சிருஷ்டித்து ரட்சிக்க கூடியவன் அப்படிலாம் எம்பெருமானுடைய சுபாவத்தை சொன்னார். அதை சொல்லச்ச இவரு சந்தேகம் வரும், எம்பெருமானை நீர் என்ன விதமாக புரிந்து கொண்டிருக்கிறீர், எம்பெருமானை எந்த விதமாக உன் மனசிலே நீர் வைத்திருக்கிறீர் அப்படின்னு கேள்வி வரும். சகல எல்லாரை காட்டிலும் உத்கிருஷ்டன் என்பதாக அவனை மனசிலே வைத்திருக்கிறீரா, எந்த விதமாக வைத்திருக்கிறீர்னா, நான் மனசிலே வைத்திருப்பது ஒரே விதம்தான், எம்பெருமான் ஆசிரியர்கள் பக்கம் அபினிவிஷ்டனாக இருப்பான், அடியாறுகளிடம் ரொம்ப ஆதரவோட எம்பெருமான் சேவை சாதிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானை நமக்கு ஒரு உதாரணமாக, ஒரு கோயில்ல போய் பெருமாள் சேவிக்கணும் போறோம், உற்சவம் சேவிக்கணும் போறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆசையோடு கூட எம்பெருமான் நமக்கு சேவை சாதிக்கவே தானே நாம சேவிக்க முடியாது, இல்லாட்டா நம்ம நிலைமையை வச்சு பார்த்தானே சேவை கிடைக்காது. பெருமாளே ஒரு பரம அனுகிரகம் பண்ணி நமக்கு சேவை சாதிக்கவே தான் நம்ம சேவிக்க முடியுது. அதனால எல்லாருக்கும் சேவை சாதிக்கணுங்கிறதுக்கு தானே உற்சவம் எம்பெருமான் கண்டருளுகிறான். அதே போல ஆசிரியருடைய ஹிருதயத்திலே அவன் அபினிவிஷ்டனா இருக்கான், அபினிவேஷ்டன்னா அபினிவேசத்தோடு கூட ஆதரவு கூட கூட பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த குணத்தை தான் இங்கு விசேஷமாக நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றான். பிள்ளானுடைய வார்த்தை, அவன்படி எங்கனையாக அறிந்தது என்றால், ஆசிரியர் பக்கல் அபினிவிஷ்டனாயிருக்கை அவன்படி, அவன்படின்னா அவன் சுபாவம் என்று அறிந்து கொண்டேன். இது அவன்படியான பின்பு அவனை நான் ஒரு நாளும் விடுவேன் என்றேன், அதனால் அவனை என்னாலும் ஒரு நாளும் விடமாட்டேன் அப்படின்னு இதனுடைய பரம தாற்பரியத்தை இங்கே அருளை செய்கிறார். சாட்சா சுவாமி சொல்றார், போன பாசுரத்திலே ஜெகன் நியந்திரத்துவம் முதலானதெல்லாம் சொன்னபடியினாலே ஒரு சந்தேகம் வரும், அதை பரிகாரம் பண்ணுவதற்காக இந்த பாட்டை சொன்னது அப்படின்னா. சரி, இந்த பாட்டை சொன்னபடினால அந்த பாட்டுல சொன்ன ஜெகன் நியந்திரத்துவம் இருக்கலையோ அது இல்லைன்னு அர்த்தமாகுமானா, இல்லைன்னு அர்த்தமாகாது. என்ன சாதிக்கிறாருன்னா, இப்படிப்பட்ட சர்வேஸ்வரனான எம்பெருமான் என்கிட்ட இத்தனை வியாமோகம் பண்ணி என் ஹிருதயத்திலே இருக்கான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அது சொன்னது. என் ஹிருதயத்திலே எம்பெருமான் இருக்கான், ஆனால் எப்படிப்பட்ட எம்பெருமான்னா, சதுர்முக பிரம்மாக்கள் உட்பட எல்லா தேவர்கள் உட்பட அச்சேதர் பதார்த்தங்கள் உட்பட எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ரட்சித்து நியமனம் செய்யக்கூடிய எம்பெருமான் என்னிடம் அபினிவேசத்தோட ஆசையோடு கூட என் மனசிலே வீட்டில் இருக்கிறான்னு அதை சேர்த்து அனுபவிப்பதற்காக அதை சொன்னாரே தவிர, எம்பெருமான் சர்வேஸ்வரன் என்பதோ எம்பெருமான் சர்வஸ்மாத் பரன் என்பதோ அந்த குணத்தை இந்த திருவாய்மொழியிலே சொல்ல வரவில்லை. எம்பெருமான் ஆசிரியருடைய ஹிருதயத்திலே ஆசையோடு இருப்பவங்கிற குணத்தை சொல்லுவத திருவாய்மொழி இது. அதை தவிர மற்ற குணத்தை நான் குணமாகவே மதிக்க மாட்டேன்னு ஆழ்வார் சொன்ன திருவாய்மொழி. அப்படி இருக்க போன பாசுரத்துல எம்பெருமான் சர்வேஸ்வரங்கிற குணத்தை ஏன் அனுபவிச்சார், நான் மற்ற குணத்தை குணமாகவே நினைக்க மாட்டேன்னு சொன்னாரே அப்படின்னா, அதை சொன்னது பிரதானமாக அதை சொல்லல, இப்படி சர்வேஸ்வரனான எம்பெருமான் இப்படி ஆதரவோட இருக்கானே அப்படின்னு அதற்காக சொன்னது. அதான் சாட்சா சுவாமி சொல்ற, அங்கு பரத்வம் சொன்னது, இப்படி பரத்வம் இருக்க செய்தே ஆசிரியர்பக்கல் அபினிவேசம் அவனுக்கு சுபாவம் என்று கொண்டாடுகைக்காக என்று திருவுள்ளம். இவருடைய அபினிவேசத்தை நன்னா கொண்டாடணும்னா இப்படிப்பட்ட எம்பெருமான் ஆசிரியர்கள் பக்கல் இருக்கானேன்னு காமிக்கணும், அதற்காக தான் அந்த பாசுரத்துல அதை சொன்னார் அப்படின்னு அழகாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். இங்க ஆசிரியர்கள் பக்கல் எம்பெருமானுக்கு ரொம்ப ஆதரவோடு இருக்காங்கிறது எப்படி தெரியும்னா, அதுக்கு உதாரணம் தான் திருவனந்தாழ்வான் மேலே எம்பெருமான் சயன திருக்கோலத்திலே இருக்கார் அப்படிங்கிறது. மொய்த்தே திரை மோது தன் பார்க்கடலுளால் வைத்தேர் சுடை பாம்பனை நம் பரணையே. திருவனந்தாழ்வான் இருக்கார் ஆதிசேஷன், அவருக்கு சேஷன்னே திருநாமம். எம்பெருமானுக்கு தாசனாக இருக்கக்கூடியவர், எம்பெருமான் அவருக்கு சுவாமியா இருக்கார். சுவாமி அப்படின்னா தாசன் அப்படிங்கிறவர் ஒரு லெவல்ல தானே வைக்கணும், அப்படிதானே லோகத்துல பார்த்துருக்கோம். ஒரு தாசனை பார்த்து சுவாமியா இருக்க கூட கை கூட கொடுக்க மாட்டான்,
என்ன சமமா இருக்கிறோட கை கொடுக்குவானே கை கொடுக்குவானே தவிர தாசன் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொன்னானா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவனோட கை கொடுக்க மாட்டான். அவனோட கை கொடுக்குவானா இல்ல அவன் தோல்ல கை போடுவானா? தோல்ல கை போட்டு வாப்பா போலாம் என்பதாக பெரிய அதிகாரத்துல இருக்கிறவர்கள் கீழே இருக்கிற வேலைக்காரர்கள்லாம் அவர்கள் தோல்ல கை போட்டு கூட்டினு போவாளா, அவரோட கை கொடுக்குவாளா, என்ன பண்ணுவார்? அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான். இப்படி இருக்கச்சு எம்பெருமான் என்ன பண்றான் கேட்டா, சேஷன்னே பெயர் வச்சுட்டு எம்பெருமானுக்கு சேஷவர்த்தியே பண்ணக்கூடிய திருவனம் தாழ்வான் தருளும் அவரோட கை குளிக்கலான்னு இல்ல, அவருடைய சரீரத்துல திருவனந்தாழ்வான் திருமேனில தன் சரீரம் மொத்தமும் படும்படி சயன திருக்கோலத்துல இருக்கான். மொத்தமாகவே தன்னையே கொடுத்துட்டான். கையை கொடுக்கறதுக்கே யோசிக்கிறான். திருவேணியிலேருந்து ஆரம்பிச்சு திருக்குடி வரைக்கும் மொத்தமும் திருவனந்தாழ்வானுக்கே கொடுத்துட்டான். கை கொடுக்குற மாதிரி இது திருமேனியே கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லணும். அது அந்த அளவு ஆசிரியர்கள் கிட்ட ஒரு அபிலிபிஷம். திருவனந்தாழ்வானுக்கு அப்படி தன்னையே கொடுத்துருக்காரு இல்லையா, அவரையே படுக்கையாக வைத்து வேற ஏதும் அச்சேதனமான வஸ்து எல்லாம் படுக்கையாக வைக்காமல் திருவனந்தாழ்வானியே அதாவது அவருடைய திருமேனியே படுக்கையாக வைத்து அதிலே எம்பெருமான் சயனித்து தன் திருமேனி மொத்தத்தையும் கொடுக்கிறார். அப்போ அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, திருவனந்தாழ்வானுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கிறபடினால பைத்தே சுடர் அவரை ஆச்சரியமா படம் எடுத்து ஆடுகிறார் இல்லையா. திருவனந்தாழ்வானுக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியும்படியாக அவர் பல பல ஆயிரம் தலையில ஆயிரம் படங்களோட அவர் சேவை சாதிக்கிறார். மொய்த்தே திரை மோது தன் பார்க்கடலுளால் மொய்த்து அப்படின்னா பொருத்தமாக, மொய்த்து அப்படின்னா சேர்ந்து, ஏய்னா பொருத்தமாக இருக்கிறது. திருவனந்தாழ்வாரோட சேர்ந்து பொருத்தமா இருக்க அந்த திருப்பார்க்கடல் தன் பார்க்கடல் திரை மோதுன்னு அலைமோது. அப்ப அலையெல்லாம் மோதறபடினாலே திருவனந்தாழ்வான் ஆச்சரியமா அப்படியே எம்பெருமானுக்கு தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கு. ஒரு தூளியில் வச்சு குழந்தைகள் ஆட்டுவாளே அந்த மாதிரியா. தன்னா குளிர்ந்ததான பார்க்கடல் இது எல்லாமே திருவனந்தாழ்வானுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கான். என்ன கேட்டா அவரும் குளிர்ச்சியா இருக்க திருவனந்தாழ்வான் திருவடம்புக்கு அனுரூபங்களான இந்த திருப்பார்க்கடல் அதுல எம்பெருமான் இருக்கார். மொய்த்தேய் திரை மோது தன் பார்க்கடலுளால் அந்த திருப்பார்க்கடலே அப்படின்னு அங்க பைத்தேய் பைத்து அப்படின்னா படம் எடுத்துன்னு அர்த்தம். வைத்தேன் ஏய் சுடர், ஏய் சுடர்னா பொருத்தமான சுடரை உடையவன் பிரகாசத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு பக்கம் பார்த்தா திருப்பார்க்கடல்ல இருக்கிறபடினாலே பிரகாசம், இன்னொரு பக்கம் பார்த்தா பெருமாள் இருக்கிறபடினாலே பிரகாசம். மாதிரி சகல விதமாகவும் சோபிக்கிறாரா திருவனந்தாழ்வான். நம் பாம்பனை அந்த திருவனந்தாழ்வானை அணையாக உடையவர், சயனமாக உடையவர், அப்படிப்பட்ட நம்பரன் எம்பெருமான். எல்லாரும் காண திருப்பார்க்கடலே வந்து திருவனந்தாழ்வான் மேலே நித்தியமாக கண் வளர்வையாலே தனக்கு பிரகாசிதமான ஆசிரித சம்சேஷ அபினிவேச உத்கர்ஷத்தை உடையவனை என்றபடி அப்படின்னு அத்தனை ஆசிரியர்கள் கிட்ட சேர்ந்து இருப்பதிலே அத்தனை. அதனால்தானே திருக்கோவிலூர்ல மூணு ஆழ்வாரை நெருக்கிற மூணு ஆழ்வாருக்கு நடுவுல அவர் மாட்டின்றி பெருமாள் நிற்கும் பொழுது பக்தோபமர்த பிரியா பக்தோபமர்த ரசிகா என்றெல்லாம் எம்பெருமான் சாதிக்கிறார். அந்த ஆழ்வாருடைய திருமேனியோடு கூட தன் திருமேனி நெருக்கணும்னு ஆசைப்படுறாங்க பெருமாள். அந்த மாதிரியாக ஒரு உதாரணமாக இதை சாதித்த அப்படி அபினிவேஷ்டனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவனுடைய சுபாவத்தை நான் புரிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட எம்பெருமானை வைத்தேன்மதியால் எனது உள்ளத்து அகத்தே என்னுடைய புத்தியினாலே புரிந்து கொண்டு என்னுடைய உள்ளத்திலே அகத்தே பத்திரமாக வைத்துக் கொண்டேன் அப்படின்னா அறிந்து கொண்டேன் இனிமேல் விடமாட்டேன் நிதி போலே நிக்ஷேபித்துக் கொண்டேன்னு சொன்னேன் இல்லையா. நிதி எப்படி கூட்டி வைப்பாளோ அந்த மாதிரி மனசுக்குள்ள வச்சிருக்கேன். எய்த்தே ஒழிவே நல்லேன் என்றும் எப்பொழுதும் என்று எண்ணிக்கும் எப்பொழுதும் எத்தனை நாள் ஆனாலும் எந்த கணம் ஆனாலும் சரி அவனை எய்த்தே ஒழிவேன் இல்லேன் அவனை பிரிந்து நான் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு கணம் கூட எம்பெருமானை நான் பிரிந்து இருக்க மாட்டேன். ஏன்னா இப்படிப்பட்ட எம்பெருமான் ஆசிரியர்கள்கிட்ட வியாபகத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் என் மனசிலே வந்திருக்கும் போது நான் ஏன் விடப்போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாசுரம் இப்போ பலஸ்ருதி பாசுரம். அதுக்கு முன்னாடி இந்த பாசுரத்தை இன்னொரு வாட்டி சேவிச்சு விடலாம். வைத்தேன்மதியால் எனது உள்ளத்து அகத்தே எய்த்தே ஒழிவேன் அல்லேன் என்றும் எப்போதும் வைத்தே திரை மோது தன் பார்க்கடலுளால் வைத்தே சுடற்பாம்படை நம் பரணையே சுடற்பாம்படை நம் பரணை திருமாலை
அடிசேர் வகைவன் குருகூர் சடகோவன் முடிப்பான் சொன்ன ஆயிரத்தி பத்தும் தன்மம் விட தேந்தர நோக்கும் தம் கண்கள் சிவந்தே. இந்த திருவாய்மொழி ஆயிரத்தை யார் அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஜென்மம் அவர்களுக்கு இல்லை ஜென்மம் இருக்காது. ஜென்மம் விட்டு போகும்படி இந்த திருவாய்மொழி அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுமா எப்படின்னா தம் கண்கள் சிவந்தே அப்படின்னு. அதாவது ரொம்ப கோபத்துல கண்கள் சிவந்து ஒருத்தர் பார்த்தாருன்னா உடனே இன்னொருத்தர் எதிரியை ஒழிச்சுடுவார் இல்லையா. எதிரியை ஒழிக்கிற மாதிரி கண்கள் சிவந்து பார்க்கிறார். அந்த பார்வையினாலேயே அவர்கள் எல்லாம் ஒழிந்து போனார்கள் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி இந்த திருவாய்மொழியானது தன் கண்கள் சிவந்து நோக்குமா, நோக்கினா அந்த பாபங்கள் மொத்தமும் போகும். ஜென்மம் விட தேய்ந்து அறநோக்கும் தன் கண்கள் சிவந்தே அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம் முதல்ல அர்த்தம் பார்த்தோம்னா சுடற்பாம்பனை நம் பரணை திருமாலை. சுடற்பாம்பு அப்படியே ரொம்ப தேஜஸோட இருக்கக்கூடியவன் திருநந்தாழ்வார். அவர் எம்பெருமானுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எம்பெருமானுடைய ஒரு சகல விதமான சம்ஸ்கிருதம் வந்திருக்கிறபடினாலே பிரகாசமாக இருக்கக்கூடிய சுடற்பாம்பு அதையே அணையாக கொண்ட எம்பெருமான் நம் பரன் நமக்கு சுவாமி திருமால் சிவப்பதி. அப்படிப்பட்ட எம்பெருமானை குறித்து வந்த பிரபந்தம் இது. சுடற்பாம்பனை நம் பரனை திருமாலை அடிசேர் வகைவன் குருகூர் சடகோவன். அவந்த எம்பெருமானை அடிசேர் வகை அவனுடைய திருவடியிலே சேரும்படியாக நம் குருகூர் சடகோபன் அப்படி வன் குருகூர் சடகோபன் அப்படின்னு திருக்குருகூர் நகரத்திலே வன் அப்படின்னா ரொம்ப ஐஸ்வர்யத்தோடு இருக்கக்கூடிய திருக்குருகூர் சடகோபன் அடிசேர் வகை எம்பெருமானுடைய திருவடிகளிலே சேர்ந்து இருக்கும்படியாக முடிப்பான் சொன்ன ஆயிரத்து இப்பத்தும். எம்பெருமான் திருவடிகளிலே சேர்ந்து முடிப்பான்னா கிருதகத்திராவான் அர்த்தம். எம்பெருமானுடைய திருவடிகளிலே சேர்ந்து நம்முடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளும்படியாக இந்த பத்து பாட்டு இருக்கு. ஆயிரத்தோடு இந்த பத்து பாட்டு முடிப்பான் சொன்ன ஆயிரத்து இப்பத்தும் எம்பெருமான் என்ன பண்ணணும் கேட்டானா அடிசேர் வகை முடிப்பான் அப்படின்னு வச்சிருக்கோம். எம்பெருமானுடைய அடி சேர்ந்து அதுவே அப்படியாக தன்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றி முடித்து கொள்ளும்படியாக இந்த திருவாய்மொழி ஆயிரம் அருளி செய்திருக்கிறார். அதிலே இந்த பத்து பாட்டும் இந்த திருவாய்மொழியும் தன்மம் விட தேய்ந்தர நோக்கும் தம் கண்கள் சிவந்தே. நம்முடைய ஜென்மம் விட ஜென்மம் எல்லாம் விட்டு போகும்படியாக சம்சாரம் விட்டு போகும்படியாக அறத்தேய்ந்து மிகவும் நன்றாக குறைத்து 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 இதை நம்முடைய சம்சாரங்களையும் நம்முடைய பாபங்களையும் தேய்த்து தேய்த்து ஒண்ணுமில்லாத பண்ணி தம் கண்கள் சிவந்து நோக்கும். கண்களாலே சிவந்து நோக்கும்னா அத்தனை கோபத்தோடு நோக்கும். அந்த நோக்கினாலேயே நம்முடைய பாபங்கள் எல்லாம் நசித்து போகும் என்பதாக அர்த்தம். பிள்ளான் சுருக்கமாக சாதிக்கிறார் இத்திருவாய்மொழி பகவத் அனுபவ விரோதி சம்சார திருஷ்டி விஷம் அப்படின்னு. பகவத் அனுபவத்துக்கு விரோதியா இருக்கக்கூடியது ஒரு சம்சாரம். அந்த சம்சாரத்துக்கு திருஷ்டி விஷமா, இது பார்த்தாலே அந்த சம்சாரம் போயிடும். சிலதெல்லாம் திருஷ்டி விஷம், பார்த்தாலே போயிடும். அந்த மாதிரி இதுவும் திருஷ்டி விஷமாக இருக்கு. இந்த திருவாய்மொழி பார்த்தாலே மொத்த பாபங்களும் போயிடும், நம்ம மோட்சத்துக்கு போய் எம்பெருமானை அடையலாம் அப்படின்னு அர்த்தம். அதனால சுருக்கமா வந்து பிள்ளான் சாதிச்சுட்டார். சாக்ஷா சுவாமி ரொம்ப அழகா சாதிக்கிறார். தன்னுடைய திருஷ்டி பாத மாத்திரத்தாலே நசிப்பிக்கும் கண்கள் சிவந்து நோக்கும் கோபத்தாலே தம் நேத்திரங்கள் அருணங்களாய் பார்க்கும். ரொம்ப கோபத்தினாலே கண்கள் எல்லாம் சிவந்து அப்படி பார்க்கும்னா அந்த பார்வையினாலேயே மொத்தத்தையும் ஊழிச்சிடும். எப்படி ஆனால் கண்ணன் நோக்கினானா, இங்க மகாபாரத யுத்தத்திலே கண்ணனுடைய ஒரு பார்வை அப்போ துச்சாதனனை அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறல சூழல்கள் பயருடை துச்சாதனன் இந்த துரியோதனன் இருக்கானே அப்படின்னு கடல் மன்னர் சூழ கதிர்போல் விளங்கி பல ராஜாக்கள்லாம் இருக்கும்போது அங்க நன்னா பிரகாசிக்கிறான் எம்பெருமான். அந்த மகாபாரத யுத்தத்திலே எழலுற்று மீண்டே இருந்து நோக்கும் சோழை பெயருடை துச்சோதனனை அடல விழித்தானே அன்னோ அச்சோ வச்சோ ஆழியங்கையினே அச்சோ வச்சோன்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். இந்த பாசுரத்துக்கு பலவிதமான சம்பவங்கள் அர்த்தமா சொல்லுவா. அதுல ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா துரியோதன சபையில நடந்த கண்ணன் விஸ்வரூபம் எடுத்ததை சொல்லுவா. இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டா மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணன் ஒரு தடவை பார்த்தான்.
இப்போ கடல் மன்னர் சூழ ரெண்டு பக்கமும் மன்னர்கள் இருக்கா யுத்தம் பண்றதுக்காக, கௌரவர்கள் பாண்டவர்கள் இன்னும் ராஜாக்கள் இல்லாத இருக்கும். கண்ணன் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்றான், ஆனா கதிர் போல் விளங்கி, ஆனா சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறான். ஏழுற்று மீண்டே இருந்துன்னே நோக்கும் கண்ணன் அப்படி தேரை ஓட்டின்னு, அர்ஜுனுடைய தேரை ஓட்டின்னு பார்த்து சாரதியாக அப்படி வரும்பொழுது துரியோதனன் அப்படியே எழுந்துட்டான், எழுந்து கண்ணனை பார்க்கிறான். அப்ப கண்ணன் அவனை திரும்பி பார்க்கிறான்னா, சுழலை பெருடுதை துச்சோதனனை, அந்த துரியோதனன் எத்தனை சூழ்ச்சி எல்லாம் பண்ணான், அவனை கண்ணன் இப்ப அழல விழித்தானே, என்னென்ன சூழ்ச்சி பண்ணி பாண்டவர்கள் தூதிலே அவர்களை தோற்கடித்து அவர்களை திருப்பி அனுப்பி திருப்பி ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணின துச்சோதனை அழல விழித்தான் அப்படின்னு. கண்ணன் ஒரு பார்வை பார்த்தானே, அதை பார்த்து துரியோதனன் பயந்து போயிட்டானா, என்னடா இந்த பார்வை பார்க்கிறானே அப்படின்னு. அப்ப பக்கத்துல துச்சாசன் கிட்ட கேட்கறான் துரியோதனன், என்னடா கண்ணன் இப்படி பார்வை பார்க்கறானே, ஆழியங் கையனே அச்சோ அச்சோ, ஒருவேளை ஆயுதத்தை எடுத்துருவானோன்னா அவன் சொல்றான், அப்படிலாம் பயப்படாதே, கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னா எடுக்க மாட்டானவன் அப்படிங்க, நீ எதுக்கு பயப்படுற, அவன் தான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே, ஆனா அவன் பார்வையை பார்த்தா பயமா இருக்கேன்னா, அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, துரியோதனா நீ எத்தனை சூழல் பண்ண இத்தனை எத்தனை கிருத்திரிமம் எத்தனை வச்சனம் எத்தனை மாயம் பண்ணி பாண்டவர்களை ஏமாத்தின, இனிமேல் நான் பண்ண போறேன், என்னுடைய மாயம் ஆரம்பம் மகாபாரத யுத்தத்தில், உன்னால் முடிந்தா நீ பதில் சொல், உன் மாயம் முடிந்து விட்டது, இப்போ என்னுடைய மாயங்களை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு காண்பிப்பதற்காக அழல விழித்தானே அச்சோ அச்சோ. அந்த மாதிரி அந்த திருஷ்டியிலேயே மொத்தத்தையும் ஒழிக்கிற மாதிரி, அந்த மாதிரி இந்த திருவாய்மொழி யாரு சொல்றாலோ அவள் அந்த திருவாய்மொழி பார்க்கிற பார்வையிலேயே அவளுடைய பாபங்கள்லாம் ஒழிஞ்சிருக்கும், சகல பாபங்களையும் போக்கும் அப்படின்னு சாரம். பவ்யத்வா த்ரக்ஷகத்வா த்ரிஜகததீக காருண்யதோ கோபபாவாத் லீலாஸ்மாத்ரி பிரபத்வாத் ஸ்வஜனகிருத நிஜாத்ம பிரதான பிரபுத்வாத் மந்தஸ்மித்யாஸ்தி தத்வாத் கிருதி சுகிருதிஷு சா தர்க்கிதானுக்ரஹத்வாத் ஸ்வானாம் சித்தானபாயாத் ஸ்வஜன ஹிருதி ரதோ மாதவச்சேத்யவோசது. எம்பெருமான் தன்னுடைய பக்தருடைய ஹிருதயத்திலே ஈடுபாட்டுடன் இருப்பவன் அப்படின்னு இந்த திருவாய்மொழியுடைய சாரம். அதிலே இன்றைய பாசுரத்திலே ஸ்வானாம் சித்த அனபாயா, பக்தருடைய சித்தத்தை விட்டு எம்பெருமான் பிரியாமல் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். ஏன்னா வைத்தேன் மதியால் எனது உள்ளத்து அகத்தே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார், மன்ன வைத்தேன் அப்படிங்கிறார். இந்த முதல் பாசுரம் நீ பார்த்த பாசுரத்துல முதல் பாசுரத்துல ஆழ்வார் சொல்லும் போது மன்ன வைத்தேன்கிறார், வயிற்றில் கொண்டு மன்ன வைத்தேன் மதியாலேன், திருடமாக வைத்தேன் அப்படின்னு அர்த்தம். எப்படி திருடமாக வைத்தேன்னா, எய்த்தே ஒழிவே நந்தேன், அவன் இனிமே பிரிந்து போகாதபடி திடமாக வைத்தேன் சொல்றார் இல்லையா. அதனால அந்த ரெண்டையும் சேர்த்து ஸ்வானாம் சித்த அனபாயார், பக்தருடைய சித்தத்தை விட்டு பிரியாமல் எம்பெருமான் எப்பவுமே ரொம்ப ஆசையோடு வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு. ஒரு நாளும் பிரிவுங்கிறதை சகிக்க மாட்டான் எம்பெருமான். எப்படி ஆனா சீதா பிராட்டி சொல்றாரோ, உம்மை விட்டு பிரிந்து ஒரு க்ஷணம் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு பெருமாள் கிட்ட சொல்லிதானே காட்டுக்கு கிளம்புறார். பிரிவு என்பதை என் மனசாலே கூட நினைத்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஆழ்வார்கள் சொல்றார், அந்த எம்பெருமானை நான் விட்டு பிரிய மாட்டேன், அவனும் என்னை விட்டு ஒரு க்ஷணமும் பிரிய மாட்டான் அப்படின்னு. ஸ்வஜன ஹிருதி ரதோ மாதவச்சேத்யவோசது, இந்த கடைசியில மாதவாகா அப்படின்னு பதம் போடுற. ஏன்னா ஆழ்வார் கடைசி பாசுரத்தில் சொல்லும் போது சுடற்பாம்பனை நம் பரணை திருமாலை திருமால் அப்படின்னு பதம் போட்டிருக்காரு இல்லையா, சிவபதினு அர்த்தம் சாதிச்சிருக்கா. அதனால அப்படிப்பட்ட மாதவனாக இருந்து கொண்டு எம்பெருமான் ஹிருதயத்திலே மன்னி வைத்திருக்கிறான் அப்படின்னு அதனுடைய சாரம். அடுத்தது எட்டாம் பத்திரை எட்டாம் திருவாய்மொழி. கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்துள்ளே வெண்பதிலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் குனிசாருங்கன் பொன் சங்கதை வாழா அழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே அப்படின்னு எம்பெருமான் திவ்யமான திவ்ய வடிவழகை காட்டி ஹிருதயத்துக்குள்ளே இருந்த வைபவத்தையே தொடர்ந்து மேலும் சாதிக்கப் போகிறார். நாம் அப்பொழுது அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.